இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5:7 இப்படி சொல்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாச வாழ்க்கையிலே என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என் மீது அன்பு கூற யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, அல்லது என்னுடைய சரீர பலவீனத்திலே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள், உங்கள் சோர்வுகள், உங்கள் மனபாரங்கள், மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய ஆண்டவர் பேரிலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியங்களை செய்வார், அவர் உங்கள் பலவீனங்களை எடுத்து போடுவார், அவர் உங்களை கவலைகளை போக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பலத்த அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை விசாரித்து உங்கள் மீது அன்பு கூறுகிறவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார், அவர் உங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். யாரெல்லாம் கவலையோடும் பாரத்தோடும் வேதனையோடும் காணப்படுகிறார்களோ அவர்களை நீர் விசாரிக்கிறீர். உம்மை நம்பி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தாரும். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமீன், அமீன்.